எகைன் நான் சொல்கிறேன், ஐயா இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இடம் வரும் சார், கூட்டம் கூட்டமாக போயிடும். ப்ராக்டிஸ் இல்லாமல் இந்த வேலையில் பண்ணாதீங்க. பேசி மட்டும் பாருங்களா, நீங்கள் பேசி மட்டும் பாருங்க, கதையை மாறும், உடனே வந்துடும். சதுரங்க வேட்டை படமும் நம்மளும் கரெக்ட் பார்த்துக்கிட்டே இருப்பான் அவன், உள்ளுக்குள்ள ஆயிரம் வருஷம். அவனுக்கு வராத சந்தேகத்தையும் நம்ம பிரசன்டேஷன்ல அவனை தீர்த்து வைக்கணும். புரிஞ்சா? அதை விட்டுட்டு நீங்கள் வெறும் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு காட்டினீங்க வைங்க, அவன் உள்ள இறங்கி அளக்க ஆரம்பிச்சான வைங்களேன், நம்ம கதகத்தில் ஹலோ இருக்கீங்களா? புரியுதா? அவன் என்ன சந்தேகம் வரும், எப்படி சந்தேகம் வரும், என்ன நினைப்பான், எகைன் அது வந்து கரெக்டாக மருந்து கொடுக்க தெரியணும். ஓவரை கொடுத்துட்டும் குழி போயிடுவான். அதை கரெக்டாக எஞ்சில் கொடுக்கும்போது இப்படி இருக்காங்க, சிலவங்க இப்படி இருக்காங்க, சொந்தக்காரன் நம்ம பேச மாட்டாங்க, ஆனால் சம்பாரிச்சுக்கவும் திரும்ப வருவான். அப்போ நம்ம போகும்போது சொந்தக்காரன் ஓடுவோம், ஆமாம் சொந்தக்காரன் ஓடுறான் நம்ம சொல்லிட்டோம் உண்மையை. அப்புறம் பணக்காரன் திரும்ப வருவோம், அப்போ சம்பாரித்தா நம்ம வருவோம் அது ரிட்டர்ன். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட்டு போகணும். இது என்னது? ஆனஸ்டி. எல்லாருக்கும் ஞாபகம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போதும் பிளான் பண்ணும்போது என்ன ஞாபகத்தில் இருக்கணும்? ஆனஸ்டி. என்ன ஆனஸ்ட்? அவனுக்கு அவன் பேச மாட்டான், பார்த்துக்கிட்டே இருப்பான் அவன், உள்ளுக்குள்ளே ஆயிரம். ஏன்னா வீட்டில் கேட்டு சொல்லணும், போடா நீ அதுக்கப்புறம் எட்டியை பார்க்க மாட்டான், உள்ளே நினச்சிவிடான் நம்ம தலைவர். அதுக்கப்புறம் வீட்டில் கேட்டு சொல்லுவார் போல, நம்ம ஃபோன் அடிப்போம் ஃபோன் அடிப்பான், நம்ம தான் லூசு போய் மாதிரி அடிப்பான், அவன் திரும்பவே பண்ண மாட்டான். அவன் பிளான் கொடுக்கும்போது முடிவு பண்ணியிருப்பான், ஏன்னா நம்ம சூப்பர் கம்பெனி, உலகத்தில் நம்பர் ஒன் கம்பெனி, இவ்வளோ காரை வச்சு இவ்வளோ கோடி இவ்வளோ சம்பாத்தியம் எல்லாம் சூப்பராக பேசி முடிச்சானா அவன் அந்த அது என்ன படம், அந்த படம் ஞாபகம் வந்துடும், சதுரங்க வேட்டை படமும் நம்மளையும் கரெக்டாக ஞாபகம் வச்சுருவான். பேசி மட்டும் பாருங்களா, நீங்கள் பேசி மட்டும் பாருங்க, கதையை மாறும். என்னம்மா சதுரங்க வேட்டை பற்றி நம்மளே பேசி? எகைன் நான் சொல்கிறேன், ஐயா இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. சில மேஜிக்கெல்லாம் பண்ண தெரியுமா, தீயெல்லாம் போட்டு கத்தியெல்லாம் போட்டு விழுவிட்டு விட்டு எடுப்பாங்க, அதில் கீழே எழுதியிருப்பாங்க, எக்ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸ் இல்லாமல் இந்த வேலையில் பண்ணாதீங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நான் இது போதுமான ட்ரைனிங் இல்லாமல் நெகட்டிவ்லாம் போய் சொல்லாதீங்க. அப்புறம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி சொன்னால் ஓடி போயிட்டான், அவன் கொஞ்சமாக வந்திருப்பான், அவன் ஆறாமலே போயிட்டான். நீங்கள் அப்ளைன் சொன்னார், இதெல்லாம் சொல்லக்கூடாது, உள்ளே வந்ததுக்கப்புறம் சொல்லணும்னு சொன்னார். அதை கேட்காம உங்கள் பேச்சை கேட்டு சொன்னால் வரவனு வராமல் போயிட்டான். அவர் பேச்சை கேட்டால் கொஞ்சமாக உள்ளே வந்துட்டு ஓடி போவான், உங்கள் பேச்சு கேட்டால் முதலேருந்தே ஓடி போயிட்டாங்க. அப்படின்னு எந்த பொறுப்பு கிடையாது. கீழே டாட் கண்டிஷன் அப்ளை ட்ரைனிங்லாம் பண்ணீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. சூப்பராக பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், பண்ணலன்னா மாட்டிக்கிடாதீங்க. ஆனால் இந்த கசப்பையும் மருந்தையும் சேர்த்து கொடுத்தீங்க, ஹெல்தியாக ட்ராவல் பண்ணாமல் கூட. இப்போ எல்லோரும் சொல்கிற ஒரு க்ரௌண்ட் ரைடர் சொல்கிற வார்த்தை, முதல்ல கூட்டம் கூட்டமாக வரும் சார், கூட்டம் கூட்டமாக போயிடும். இப்போ கூட்டம் வர மாட்டேங்குது சார், ஆனால் வந்ததெல்லாம் அப்படி கெத்தாக நிற்கும் நம்ம கூட, அவ்வளோதான். எது முடிவு பண்ணும் அப்படி பண்ணணும் நீங்கள் ஏடா, இதில் இதுதான் நடக்கும், கூட்டம் கூட்டமாக போயிடும் அது அது டன் கைஸ். ஸோ ஹானஸ்ட்டாக இருக்கணும், ஜெனியாக பேசணும், அவன் என்ன மைண்டில் இருக்கோ அந்த நெகட்டிவாக நம்ம சொல்லணும். பாருங்கள் சிலவனுக்கு எவ்வளோ அடித்தாலும் தாங்கிக்குவாமா, அவன்கிட்ட நீங்கள் என்ன நெகட்டிவ் சொன்னாலும் அவன் பாசிட்டிவ் வந்து நம்மகிட்ட பண்ணிடுவான். சிலவன் எப்படி பார்த்துட்டே இருப்பான், புஷ்ஷுன்னு ஓடி போடுவான், ஐயோ அப்போ அந்த பிஸ்னஸ் நம்ம செட் பண்ணுறது இருக்கும், அவன்கிட்ட கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை பார்த்து தான் பேசுவாங்க, பண்ண மாட்டாங்க. கனெக்டிவிட்டி இந்த மாதிரி அவங்களுக்கு வந்தவர் திருநெல்வேலியா, எங்கே கோயில்பட்டி தான், டேய் கோயில்பட்டி இங்கே இருக்குது, திருநெல்வேலி இங்கே இருக்குது, இங்கே இருந்தால் நம்ம எல்லாம் சவுத்து பாருங்களேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சுக்காது. எங்கேயாவது ஒரு கனெக்ட், உங்களுக்கு ரெண்டு பிள்ளை, எனக்கு ரெண்டு பிள்ளை தான் பாருங்களேன், எங்கேயாவது ஒரு கனெக்டிவிட்டி. ஜோக்காக சொல்கிறேன் பட் சம்மர் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் விக்ரம் சரி, நானும் விக்ரம் சரி, சூப்பர். எப்படியாவது கனெக்ட் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ட் கொண்டு வாங்க. பட் எகைன் போட்டோம், பட் நல்லா நினச்சிக்காங்க, கொஞ்சம் ஓவர்லோஸ் கொடுத்துறாதீங்க. என்ன ஒரு மாதிரி ஓவராக பேசுகிறாரு, அந்த மாதிரி பேசாதீங்க, அதுதான் நேச்சுரலாக நம்ம போகணும். ரிலேஷன் மெயின்டைன் பண்ணும், இட்ஸ் அ வாட் சப்ஜெக்ட், ஓகே கண்டிப்பாக இது பண்ணுங்கள், கீப் ஆன் லேர்னிங், ஃபாலோப்பு, ஃபாலோப் இஸ் அ ஃபியூச்சர், எகெயின் கிரியேட்டிவிட்டியாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் சார் அன்றைக்கி ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்களா, அப்புறம் என்னென்ன முடிவு பண்ணியிருக்கீங்க, உருப்பிடவே மாட்டேன் நான் சொல்கிறேன், நெட்டு மார்க்கில் சான்ஸே கிடையாது, கரெக்டாமா நேரம். அப்புறம் சார் நீங்கள் திங்கக்கிழமை வீட்டில் கேட்டு சொல்ல சொன்னீங்க, என்ன சொன்னீங்க, போடா அது அவங்க சொல்லலைல்ல, அதே முடிஞ்சு போச்சு வரமாட்டான், இது சொன்னதும் அதுக்கப்புறம் போன பிளாக்கு கட் பண்ணதுக்கப்புறம் பிளாக்கு அடுத்தல கால் பண்ணுவான் அப்படின்னு பண்ணாதீங்க. க்ரியேட்டிவாக யோசிங்க, அவங்க கூட எப்படி பேசலாம்.